ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த பாட்டில் நம்ம சைக்கிளோட பெடல் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் இமேஜை எடுத்துக்கிறேன். இமேஜ் வந்துருச்சு. இப்போ ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுங்கள். நான் இதோட வெர்டெக்ஸ் வந்து 10 வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணோம். RY90. இப்போ அதை ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே இப்போ பெடல் ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சாலிட் வியூவுக்கு போயிட்டு இப்போ நம்ம இந்த மெஷ்ஷை எடிட் பண்ணலாம். நம்ம சப்டிவிஷன் மாடிஃபயர் ஆட் பண்ணணும். மெஷில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ், இது ரெண்டுத்தையும் வியூ போர்ட்டும் ரெண்டுமே 3 வச்சுக்கோங்க. இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு இந்த ஃபேஸ், அதுக்கு முன்னால் நம்ம இதில் ஒரு ஆஃப் டெலீட் பண்ணிடலாம். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஐ ப்ரெஸ் பண்ண இன்சர்ட் ஆகும். அப்புறம் இ ப்ரெஸ் பண்ணி நம்ம இன்சைடு எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐ இன்சர்ட் நெக்ஸ்ட் இ. இப்போ நம்ம லூப் கட் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா லூப் கட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம லூப் கட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ மிரர் மாடிஃபயர் ஆட் பண்ணிடலாம். இசட் ஆக்சிஸ். இப்போ நம்ம பாட்டமில் உள்ள இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். முதல்ல நம்ம இதை ஒய் ஆக்சஸில் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த பெடல் வந்து இங்கே வந்தால் இவ்வளோ தூரத்துக்கு வரும், அதனால் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ ஒரு லூப் கட் ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பாக்ஸாக இருக்கிற மாதிரி லூப் கட் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கேயும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி செய்யணும். ஏன்னா இந்த பெடல் வந்து அட்டாச் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது. இதுக்கு ரெண்டு பார்ட் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கணும். நமக்கு இங்கே மெர்ஜுங்கிற இந்த ஆப்ஷனில் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் 0.3 வச்சு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம். 0.5. பாயிண்ட் 8 வச்சா எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் வச்சா கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து நமக்கு இப்போ இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப
தடியாக இருக்குது. அந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராப் எக்ஸ் ஆக்சஸில் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ண மறந்துட்டோம். மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளிடலாம். நான் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டு இந்த மிரர் மாடிஃபையரை முதல் டாப்பில் எடுத்துகிட்டு வந்துடணும். மேலே இந்த மூவ் டு ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருங்கன்னா மேலே வந்துடும். இப்போ இதை அப்ளை பண்ணிடலாம். இப்போ எடிட் மோடுக்கு போயிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல எக்ஸ்க்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ரூட், அப்புறம் ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட், இப்போ மறுபடியும் எக்ஸ்க்ரூட். இப்போ இங்கே ஒரு லூப் கட் ஆட் பண்ணோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லூப் கட் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஓரளவுக்கு ஆகல. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேட்ஸ் மொத்தம் கொடுத்துருங்க. நார்மல்ஸ் போயிட்டு ஆட்டோ ஸ்மூத் எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி பெடலை நம்ம அந்த சைடு வைக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம இதை மொதல் ப்ளேஸ் பண்ணிடலாம். சைஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு இதை டூப்ளிகேட் பண்ணணும். ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ணிடுங்க. இப்போ இதே இதை நம்ம அந்த பக்கம் வைக்க முடியாது, ஏன்னா நமக்கு இந்த ஹோல் வந்து அந்த சைடு வரணும். அதனால் இப்போ இதை எக்ஸ் ஆக்சஸில் அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேல் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆக்சஸில் ஸ்கேல் பண்ணுறேன். இப்போ அப்படியே மாற்றி பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ளிப் ஆகிடும். இதை வந்து நம்ம கரெக்டான அளவில் பண்ணோன்னா ஸ்கேல் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நமக்கு ஃப்ளிப் ஆகிடும். இப்போ இதை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். கடலில் நம்ம இப்போ ஒரு பார்ட் செஞ்சிட்டோம். நம்ம ஏதாவது ஒரு பெடலை டாப்பில் பார்த்த மாதிரி வைக்கணும். நான் இதை வைக்கிறேன். ரொட்டேட் எக்ஸ் 180 டிகிரி. இப்போ பெடல் கிரியேட் பண்ணணும். நான் வந்து ஒரு இமேஜ் அதுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதை
இந்த பார்ட்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச் ப்ரெஸ் பண்ணி ஹைட் பண்ணிடுங்க. இப்போ நான் என்னோடய ஃபோட்டோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட இமேஜை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணலாம். ஆடில் போயிட்டு மெஷில் சிலிண்டர் ஆட் பண்ணிடுங்க. இதோட வெர்டெக்ஸ் 14 கொடுத்துருங்க. இப்போ இதை ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணோம். ரொட்டேட் எக்ஸ் 90. இன்னும் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒய் ஆக்சிஸில் ஸ்கேல் அப், கொஞ்சம் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை நம்ம ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக ரொட்டேட் பண்ணோம், இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. இமேஜில் இப்போ இதில் வந்து இந்த இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால தான் இப்போ நான் இதை ஸ்கேல் டவுன் பண்ணேன். இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு ஒரு லூப் கட் ஆட் பண்ணுங்கள். இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்ரே ஆப்ஷன் எனேபிளில் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த வெர்டெக்ஸ் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் செலெக்ஷன் மோடுக்கு போயிட்டு இந்த ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணாமல் அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் ஒய் ஆக்சிஸில் நமக்கு ஸ்கேல் ஆகக்கூடாது, அதனால் ஷிஃப்ட் ஒய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இசட் ஆக்சிஸ்லேயும் மட்டும் ஸ்கேல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பார்ட்டை விட இந்த பார்ட் திக் ஆகிடுச்சு. இப்போ ஷேட் ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பார்ட்லாம் செய்ய போகிறோம். ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு இந்த க்யூபை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருங்க. இப்போ சப் டிவிஷன் மாடிஃபையர் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு லெவல்ஸுமே 3 வச்சுக்கோங்க. 3 வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடிட் பண்ணலாம். எட்ஜ் செலக்ட் மோடுக்கு போயிட்டு எக்ஸ்ரே ஆப்ஷன் எனேபிளில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டார்டிங்கிலேருந்து எடிட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். மிரர் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஷேட் ஸ்மூத் கொடுத்துடலாம். ஆட்டோ ஸ்மூத்தும் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுலேயும் இப்போ நம்ம லூப் கட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னால் நமக்கு இந்த ஃபேஸ் செலக்டில் இருக்குது. இப்போ இதை ஸ்கேல் டவுன் பண்ணிடுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் லூப் கட் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுங்கள். எல்லா சைடும் ஆட் பண்ணுங்கள். எட்ஜஸை வந்து ஒட்டாமல் ஆட் பண்ணுங்கள். எட்ஜஸ் வந்து நமக்கு ஒட்டக்கூடாது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த எட்ஜை மூவ் பண்ணுறேன். இது வந்து பார்க்க நல்லா இல்லை, ஏன்னா வந்து நமக்கு இதோட சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகணும். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மூவ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எடிட் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஓ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓ ப்ரெஸ் பண்ணாலும் இது எனேபிள் ஆகும். இப்போ வந்து நான் வந்து இசட் ஆக்சிஸில் இதை மூவ் பண்ணுறேன். உங்களோட மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சைஸ் முத சின்னதாக வச்சுட்டு ட்ராக் பண்ணுறேன். நமக்கு அந்த வெர்டெக்ஸ் மூவ் ஆகுது. இப்போ நான் பெருசாக வச்சுட்டு மூவ் பண்ணேன்னா மேலே உள்ள வெர்டெக்ஸும் மூவ் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். செலக்ட் பண்ணாத பக்கத்தில் இருக்கிற வெர்டெக்ஸையும் இதை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சென்டரில் உள்ள இந்த ஜாயின்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. க்யூப் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஹாஃபை டிலீட் பண்ணிடுங்க. செலெக்ஷன் மோடுக்கு போயிட்டு எக்ஸ்ரே ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த சைடு ஹாஃப் நான் டிலீட் பண்ணிடுறேன். இதை வந்து இப்போ மிரர் மாடிஃபையர் ஆட் பண்ணிடுங்க. ஒய் ஆக்சஸில் ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு இந்த சைடு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடை ப்ளேஸ் பண்ணணும். எட்ஜ் செலக்ட் மோடுக்கு போய்ட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதையே டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் செலக்ட் ஆகிடும். இப்போ ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சஸில் மூவ் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த இடத்த கொஞ்சம் லாங்காக வச்சுக்கோங்க, லென்த்தாக. இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது, ஏன்னா இதுவும் செலக்ட் ஆகிடும். அதனால் பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டு வாட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டே பண்ணுங்கள். இப்போ ஷிஃப்ட் டி ஒய் ஆக்சஸில் மூவ் பண்ணுறோம். இது இப்போ வந்து நமக்கு ரொம்ப வெளில போயிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாலிட் வியூவுக்கு போயிடலாம். இப்போ வந்து இதோட ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இசட் ஆக்சஸில் ஸ்கேல் டவுன் பண்ணிடுங்க. எஸ் இசட். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் மேலே வந்திருக்கு. நம்ம எட்ஜ் செலக்ட் மோடில், சாரி, மொதல் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எட்ஜ் செலக்ட் மோடில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் இசட் இசட் ஆக்சஸில் கீழே வச்சிட்டோம். இங்கேயும் அதே மாதிரி ஜஸ்டில் தான் நிற்கிது. இதையும் நம்ம கீழே இறக்கி ஆகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ரொம்ப பிளேனாக இருக்குது, இதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இங்கே ஒரு லூப் கட் ஆட் பண்ணிக்கிறேன். லூப் கட் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் செலெக்ஷன் மோடுக்கு போயிட்டு டாப்பில் உள்ள ஃபேஸஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு வாட்டி ஐ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஃபேஸஸுமே இன்சர்ட் ஆகும். இன்னொரு வாட்டி ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேஸஸுமே தனித்தனியாக இன்சர்ட் ஆகும். இப்போ எக்ஸ்க்ரூட் பண்ணலாம்.
ரொம்ப வேணாம், லைட்டாக பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு தனி பார்ட் மாதிரி தெரில, இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கு நம்ம அங்கே ஒரு லூப் கட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம தனித்தனி தான் தனித்தனியாக தான் ஆட் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கிளிக் பண்ணிவிட்டு லூப் கட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது டீட்டெயிலாக நல்லா இருக்கு பார்க்க. இப்போ வந்து நம்ம இந்த இமேஜை ஹைட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து சைடில் உள்ள இந்த ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெண்டு வாட்டி பண்ணக்கூடாது, ஒரு வாட்டி தான். இப்போ எக்ஸ்க்ரூட் பண்ணுங்கள் இன்சைடில். ரொம்ப இல்லை, கொஞ்சம் பண்ணால் போதும். இப்போ மறுபடியும் இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது பார்க்க ஒரு பெடல் மாதிரி நல்லாயிருக்கு. பெடலில் வந்து இங்கே ஒரு ஹோல் வரும், அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சைடில் எக்ஸ்க்ரூட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றணும். அதுக்கு முன்னால் நம்ம மாடிஃபையர்ஸ்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன மாடிஃபையர் இருக்கோ அதெல்லாமே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இதுதான் மெயினான ஆப்ஜெக்டாக இருக்கணும், அதனால் இது லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மிச்ச ஆப்ஜெக்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நமக்கு சென்டராக இருக்க போகிற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். ஆட்டோ நார்மல்ஸ் எனேபிள் ஆகலைனா எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் திரும்பி வந்துடும். ஓகே, வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த இமேஜ் தேவையில்லை, இதை டெலிட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம், ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ணிக்கிறேன், இசட் ஆக்சஸில் ரொட்டேட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம லெஃப்ட் சைடில் செட் பண்ணுறோம். ஒயர் ஃப்ரேம் மோடில் நமக்கு கரெக்டாக தெரியும். சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதோட இந்த இமேஜில் இருக்கிற இந்த பெடலோட சைஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணணும். இப்போ நம்ம இதே படலை அந்த சைடு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிடுங்க. நம்ம வந்து இதை மேலே வைக்கணும். இதை ஒயர் ஃப்ரேம் மோடில் க்ளீனாக தெரியும். இப்போ நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணோம் இசட் ஆக்சிஸில். ரொட்டேட் இசட் 180.
இப்போ நம்ம இந்த இமேஜை ஹைட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பெடல் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.